சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மிட்டாய் கடலை மிட்டாய். நான் எல்லாரும் மாதிரியும் பீசா பர்கர்னு இறங்கிட்டு நாம இருக்கிற ரிலேட்டட் ஃபீல்ட்ல போலாம்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரெடிஷனல் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணோம். இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. முந்திரி பாதாம் ரெண்டுலேயுமே லட்டு இருக்கு. அதே மாதிரி கடலை லட்டு எள்ளு லட்டு. கோயில்பட்டி கடலை மிட்டாய்க்கும் இந்த கடலை மிட்டாய்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சொன்னது நான் ஸ்பெஷல் வந்து திணை வரகு சோளம் கம்பு. இது சோள உருண்டை, இது பார்லி உருண்டை. டிஃப்ரெண்டாக யூனிக்கியோ பார்த்தீங்கன்னா, யோகம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்குமே இந்த பாஷாவுடைய வணக்கம். இப்போ நான் எங்கே நின்றுக்கிறேன்னா, நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூர் ரோட்டில் தாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மிட்டாய் கடலை மிட்டாய். ஸோ நான் இந்த மோகனூர் ரோடு வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையை ஒன்று பார்த்தேங்க. எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கடலை மிட்டாய் பாட்டில் பாட்டிலாக போட்டு அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு கடைக்கு கடலை மிட்டாயின்னு பேர் வச்சுருக்காங்க. அதனால தான் அதை என்னடா இது கடலை மிட்டாயின்னு பேர் வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசிக்கும் போது, அது உள்ளே போய் பார்த்தா என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போய் பார்க்கலான்னு நினச்சிட்ருக்கிறேன். ஸோ நான் மட்டும் போன பார்த்தாது, நீங்களும் பாருங்கள் வாங்க. சார் வணக்கங்க சார். நாங்கள் பிஸ்னஸ் யோகம் யூடியூப் சேனல்லேருந்து வரோங்க சார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா, ஹோட்டல்ஸ் வைப்பாங்க, பேக்கரி, இல்லை இந்த ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம்லாம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி வந்து தோணுச்சு இந்த கடலை மிட்டாய் முறுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நம்ம ஆல்ரெடி பேசிக்காக இருக்கிறதே ஆல்ரெடி ஆர்கானிக் ஃபீல்டில் தான் இருக்கும். ஸோ நம்மளது ஆர்கானிக் ஸ்டோர் ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். சில பேர் தெரியலன்னா நாட்டி கிரீன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பெங்களூரில் பண்ணிகிட்ருக்கோம். நாமக்கல்லே ஒரு ஸ்டோர் இருக்குங்க. ஸோ நாங்கள் ஃபுட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது, ஏன் எல்லோரும் மாதிரியும் பீஸா பர்கர்னு இறங்கிட்டு நம்ம இருக்கிற ரிலேட்டட் ஃபீல்டில் போகலான்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணோம். ஸோ ஜென்ரலாக ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் எப்படி ஒரு சைக்கிள் தான். ஸோ எப்படி பீஸா பர்கர் ஒரு சைக்கிள் வந்ததோ அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு சைக்கிள் வரும். ஸோ நான் இந்த ஃபீல்டுலேயே இறங்கிடுவோம். ஏன்னா இப்போ என் ஃபேமிலி நாங்கள் வந்து சுகர்லெஸ் சாப்பிடும்போது, ஸோ நான் கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து நான் சுகர்ட சாப்பிட்றதை ஏன் அவாய்ட் பண்ணிட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் திருப்பியும் ஒரு சைக்கிள் ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது இந்த கடலை மிட்டாய் பார்த்தோம். ஓகே, ஒரு பெட்டராக இருந்தது எங்களுக்கு ரிலேட்டட் ஃபீல்டுக்கும். ஸோ இங்கே பண்ணுற ப்ராசஸ்க்குமே நல்லா இருந்தது. ஸோ யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஜாகிரி யூஸ் பண்ணி ஸோ ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ட்டு நாங்கள் இதை சூஸ் பண்ணி வந்தோம் எல்லாரும். சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த பிஸ்னஸை எப்போ ஆரம்பிச்சிங்க? இது ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி போயிட்டுருக்கோங்க பிஸ்னஸ்? நம்ம செப்டம்பரில் ஆரம்பித்தோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம லாக்டவுன் டைமில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆகஸ்ட்டில் பிளான் பண்ணோம், செப்டம்பர் 10th நம்ம ஷாப் போட்டாச்சு. ஸோ எனக்கு ஓகே, ஏன்னா ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. செப்டம்பர் மந்த்லாம் நம்ம ரொம்பவே நல்லா பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மியூச்சுவல் க்ரோத்து தெரியுது. ஸோ அதனால் மக்கள் வந்து வியர் அவேர். ஸோ ஒரு ஸ்நாக்கை பற்றியும் இவ்வளோ அவேர்னஸ் இருக்குங்கிறது நான் எதிர்பார்த்ததை விட சேல் நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்த ஒரு பெட்டர் சேல் இருக்குது. ஸோ நல்ல க்ரோத்தும் நல்லா போயிட்டுருக்கு சார். நம்ம கடையை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க பாருங்கள். இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க சார்? ஜென்ரலாக நம்ம பேருக்கு ஏற்ற மாதிரி கடலை மிட்டாய்ங்கிறது மேஜர் ஸ்நாக்காக இருக்கும். ஸோ கடலை மிட்டாயிலேயே ஒரு கடலை உருண்டை கடலை மிட்டாய் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கியோ பார்த்தீங்கன்னா, பொரி உருண்டை நம்ம எப்படி பொரி உருண்டை சாப்பிட்றோமோ அதே மாதிரி சோளத்தில் உருண்டை இருக்குது, பார்லியில் உருண்டை இருக்குது. ஸோ அதேமாதிரி சாக்லேட்ஸ், நார்மல் சாக்லேட்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக
தேங்காயில் செய்கிற சாக்லேட்ஸ், அதாவது அதுதான் கமர்கட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியலனா தேங்காயில் தேங்காய் ஸ்க்ராப் பண்ணி எடுத்து செய்கிறது. ஸோ இது மாதிரி சிறுதானியத்தில் அதே மாதிரி திணை வரகு சோளம், ஸோ இதில் வந்து பஃப் பண்ணி ஒரு பர்ஃபி மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸும். சார் ஒரு நிமிஷம், நம்ம சொன்னோம்னா மக்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பேக்கெல்லாம் காமிச்சு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்லா புரியும். நம்ம இங்கேருந்து பார்த்துருவோம் சார். ஜென்ரலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் இருக்கக்கூடிய லட்டுங்க. ஸோ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மேஜர் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ. அப்புறம் டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஜாகரி வெள்ளம், உருண்டை வெள்ளம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம், எப்படி முந்திரி பாதாம் ரெண்டுலேயுமே லட்டு இருக்குது. அதேமாதிரி கடலை லட்டு, எள்ளு லட்டு, கருப்பு எள்ளு மட்டும் தான் லட்டு இருக்குது. ஸோ லட்டு வெரைட்டியில் 4 வெரைட்டி காட்டுறாங்க. ஸோ அதேமாதிரி எள்ளில் பார்த்திங்கன்னா பர்ஃபி இருக்குது. ஸோ எள்ளு பர்ஃபி இந்த இந்த பேக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ ஆட் பண்ணுறாங்க. ஸோ கேஷ்யூ ஆட் பண்ணுறதுனால அந்த ஸ்வீட்னஸும் அந்த நல்லா கடிச்சோம்னா நல்லா அந்த நொறுக்கு தன்மை நல்லா இருக்கும். ஸோ அதேமாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ஜாகிரி தான். ஸோ அதேமாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அரிசி முறுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அரிசி முறுக்கு இதுங்க. ஸோ அரிசி முறுக்கு பண்ணுறாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ மேலே இது பார்த்திங்கன்னா உஸ்மேனியா பிஸ்கட்டு. இது நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹைதராபாத் ஃபேமஸ் பிஸ்கட் அந்த உஸ்மேனியாங்கிறது, சால்ட் அண்ட் ஸ்வீட் பிஸ்கட்டு. இது ஸ்பெஷல் கடலை மிட்டாய். இது ஸ்பெஷல் கடலை மிட்டாய்ங்கிறது எள்ளும் சுக்கும் ஆட் பண்ணியிருப்பாங்க. கடலை மிட்டாயில் எள்ளும் சுக்கும் ஆட் பண்ணி வரும். இது ஒரு ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஸோ இது வந்து நார்மல் நம்ம ரெகுலராக கிடைக்கக்கூடிய கடலை மிட்டாய் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக மார்க்கெட்டில் சுகர் சிரப் இருக்கும். இல்லை நம்ம நிறைய பேர் கடலை மிட்டாய்னா கோயில்பட்டி நாவுக்கு வரும். கோயில்பட்டி கடலை மிட்டாய்க்கும் இந்த கடலை மிட்டாய்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வெள்ளை பாவு கம்மியாக இருக்கும், கடலை பருப்பு அதிகமாக இருக்கும். ஜென்ரலாக கோயில்பட்டி கடலை பருப்பில் வந்து கடலை மிட்டாயில் வந்து பாவு அதிகமாக இருக்கும், கடலை கம்மியாக இருக்கும். ஸோ கடலை இது அதிகமாக இருக்கனால அந்த ப்ராப்பர் டேஸ்ட் வந்து நமக்கு ஆக்சுவல் கடலை மிட்டாயோட டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகே. ஸோ அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இது பார்த்திங்கன்னா பேபி மில்க் ரஸ்க்குன்னு சொல்லிட்டு பால் வறுக்கி. ஸோ அதனால் அதுக்கு குட்டி குட்டியாக, அதே கடலை மிட்டாயில் டிஃப்ரெண்ட் பேக்ஸ் இருக்குது, 50 பேக் இருக்கிறது அது மாதிரி இருக்குங்க. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய் இடிச்சுது. ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தான். இது தேங்காய் மிட்டாய்ங்க, இது தேங்காய் எல்லாம் செய்கிறது. தேங்காய் மிட்டாய், தேங்காய் லட்டுன்னு ரெண்டு இருக்குது. இது செக்கு மிட்டாயின்னு சொல்லுவாங்க சில பேர். இது தேங்காய் மிட்டாய்ங்க. இதுதான் நான் சொன்ன அந்த கமர்கிட்ட சாக்லேட்டுங்க. இது நம்ம நார்மலாக குழந்தைக்கு கொடுக்குற சாக்லேட்ஸுக்கு பதிலாக நம்ம இது கொடுக்கலாம். ஒரு பர்த்டேக்ஸு பர்த்டேஸ் கொடுக்குன்னா நம்ம ஜார் இருக்குது. ஸோ அது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், சாக்லேட்ஸுக்கு பதிலாக இது வந்து 2 ரூபீஸ் பேக்குங்க, குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கு அப்போ நம்ம வந்து ஒரு சாக்லேட் அவாய்ட் பண்ணலாங்க. சாக்லேட்டுங்கிறதே ஒரு கெமிக்கல் தானே. ஸோ அது அது மாதிரி இருக்குது. அப்புறம் முறுக்கில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் முறுக்கு இருக்குது, தேன்குழல் முறுக்கு இருக்குது. இதுவும் அரிசியில் அரிசி மாவில் செய்கிறதுங்க. ஓகே. தேங்காய் பால் முறுக்குங்கிறது தேங்காய் பாலில் எடுத்து செய்கிறது. கடையில் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க இன்னும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி நிப்பட்டுன்னு சொல்லிட்டு நார்மலாக கிடைக்கிற தட்டுவடை தான், ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் பேபி நிப்பட்டுங்கிற பேர். அப்புறம் எள்ளுலேயே பர்ஃபி, அகைன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளுங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் கடலை விரண்டை. ஸோ சோன் பப்படி, ஸோ ஜென்ரலாக இருக்கிறனால சோன் பப்படி இருக்குங்க. ஸோ அதே மாதிரி கடலை மிட்டாயே குட்டி குட்டியாக உடைச்சது. இது வந்து கோயில்பட்டி ஸ்பெஷல், நிறைய பேருக்கு தெரியும் கோயில்பட்டி ஸ்பெஷல்னா கடலை மிட்டாய் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கட் கடலை மிட்டாய்ன்னு சொல்லிட்டு. சூப்பர் சார். இது முந்திரி ரஸ்க்கு. முந்திரி ரஸ்க். ஸோ கடலை மிட்டாய் பேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 5 ரூபீஸ் பேக்குன்னு சொல்லிட்டு 15 மிட்டாய் இருக்கும். இது வந்து 120. அதே மாதிரி சிங்கிள் சிங்கிள் பீசஸ் இருக்குது. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் பீசஸ் தான். இது வந்து முந்திரியில் பர்ஃபி. இது முந்திரியில் பர்ஃபிங்க. இதுதான் சொன்னது நான் ஸ்பெஷல் வந்து திணை வரகு சோளம் கம்பு இதில் செய்கிறது. ஓகே. இது ஜென்ரலாக எப்படி நம்ம பொரி உருண்டையை பஃப் பண்ணுறாங்களோ, அதாவது பொரிங்கிறது அரிசியை பஃப் பண்ணுறது தான், அதே மாதிரி சிறுதானியத்தை பஃப் பண்ணி ஒரு பார் மாதிரி கொடுக்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க. இது கமர்கட்டு ஜாருங்க, 100 பீசஸ் இருக்க ஜாரு. நம்ம ஒரு செலிப்ரேஷன் ஒரு 100 சாக்லேட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ஜென்ரல் சாக்லேட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இதை கொடுக்கலாம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களாம் விரும்பி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான் இல்லையா? ஆமாம். இன்னும் வேறு என்னென்ன சார்? ஸோ கார வகையில் பார்த்திங்கன்னா ஆந்திரா முறுக்கு, பெப்பர் சேவு, ஸோ நை சேவு, அப்புறம் ஓம்பொடி, மரவள்ளி சிப்ஸு. ஸோ இது ஜென்ரலாக கிடைக்கக்கூடியது. பண்ணுற ப்ராசஸ் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறாங்க. ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணி, ஸோ ரொம்ப ஆயிலே இல்லாமல் ப்ராப்பராக இது பண்ணுறாங்க. இது கருப்பு எள்ளு உருண்டை. ஸோ இது நம்ம வாங்கிட்டோம்னா ஒரு 10 டேஸ் ஒரு ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். ஒரு 2 உருண்டை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது பனானா சிப்ஸு. இது நம்ம ஊரில் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியுது, ஓரளவுக்கு நல்லா ஃபேமஸானது.
ஸோ இது மூங்க தார். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக நார்மலாக கிடைக்கிறது தான். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம ஒன்றும் இல்லை. கொடுக்குறது குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா கடலையில் இவங்க மேஜராக இருக்கிறனால மசாலா கடலையும் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் லட்டு. ஸோ இது முழுக்க முழுக்க தேங்காய் பருப்பும் வெள்ளம் விளக்கம் இது மூணு மட்டும் தான் போட்டது. ஸோ அவ்வளோ நல்ல ப்ராடக்ட்டு. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப இது பிடிச்ச ப்ராடக்ட் தேங்காய் லட்டு. ஆக்சுவலாக இது வந்து நான் ஃப்ரான்சைஸி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன். அப்படியே இது வந்து 5 ருபீஸ் பேக்குன்னு சொல்லிட்டு 40 பீஸ் இருக்கும். 1 பீஸ் 5 ரூபா அந்த கணக்கு அப்படியே 5 ருபீஸ் பேக் வரும். இது வெள்ளை இல்லை, அது கருப்பு இல்லை, அதே மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸ். இது கடலை மிட்டாய் இடிச்சுது, அதுலேயும் பாதாம் இருக்குது, அதே மாதிரி முந்திரி போட்டது. ஸோ டிஃப்ரென்ஸ் இது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. இது கடலை உருண்டையிலே குட்டி பேக்கெட்டுங்க. அச்சுமுறுக்கு இனிப்பு ஜென்ரலாக கார அச்சுமுறுக்கு நம்ம ஊரில் கிடைக்கும், இது இனிப்பு அச்சுமுறுக்கு. அப்புறம் நம்ம பேசிகிட்டு இருந்தது இது பொறி உருண்டை. இது சோளத்தில் செய்கிற உருண்டை. பெரும்பாலும் இந்த சோள உருண்டை நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்போ முன்னாடி சாப்பிட்டது தான் இருக்கும். ஸோ இது சோள உருண்டை. இது பார்லி உருண்டை. பார்லிங்கிறது நிறைய பேர் கஞ்சி வச்சு கொடுப்பாங்க, குடிப்பாங்க. இது பார்லிலேயே ஏன் பார்லி வந்து பெருசாக இருக்குன்னா பஃப் பண்ண தான். ஸோ எப்படி பொறி உருண்டையை பஃப் பண்ணுறாலும் அதுக்கு பார்லி சோளத்தையும் பஃப் பண்ணுவாங்க, அதனால தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை டக்குன்னு பார்த்தோன்னா பொறி உருண்டை மாதிரி தான் இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்ல போதான் தெரியும் அது பார்லி உருண்டை. அதே மாதிரி கடலை உருண்டையில் 2 ருபீஸ் இதுங்க, 60 பீஸ் கொண்டது. இது நம்ம ஃபேமிலி பேக் மாதிரி தான், அப்படியே எடுத்தால் ஒரு 10 டேஸுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஹோல் ப்ராடக்ட்ஸு. சூப்பர் சார். நம்ம கடையில் இருக்கிற ஒவ்வொரு கல்லமிட்டாய், எள்ளு உருண்டை, அப்புறம் இந்த லட்டு, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த பார்லி உருண்டை, சோள உருண்டை, இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. நம்ம கடையில் தான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லி தான் ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே சாக்லேட் வாங்கி கொடுத்து போய் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூடு, ரிலேட்டிவ்ஸ் கூடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சாக்லேட்டை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக இந்த கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கடலை உருண்டை, உடலுக்கு ஆரோக்கியமான ஸ்வீட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்குங்க. சார், இப்போது நிறைய விஷயங்களை பற்றி சொன்னீங்க. இந்த மேலே பாக்ஸ் பெருசாக ஒன்று இருக்கு, கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி, அதில் என்னங்க சார்? ஓகே, இது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து கிஃப்ட் பாக்ஸ் தான். ஸோ என்ன வெரைட்டிஸ்னால் 500 அப் டு 2000 வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ நார்மல் ஸ்வீட்ஸ் ஷாப்ஸ் வந்து பண்ணாதது பண்ணுற மாதிரியே தான் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸுக்கும் கிஃப்ட் பாக்ஸஸ் இருக்குது. தீபாவளி டைம்ஸில் நம்ம கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அது மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 570 அது மாதிரி கிஃப்ட் பாக்ஸு. ஓகே. ஸோ அது மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் ரேஞ்ச் வந்து 500, இது வந்து ஒரு 2000 கிஃப்ட் பாக்ஸு. ஸோ இல்லை நமக்கு ஒரு கல்யாண ஆர்டர் எனக்கு தகுந்த மாதிரி பண்ணி தருவீங்களா தாராளமாக. ஸோ ஒரு 1000 பீசஸ் வந்து இப்போ நான் ஜென்ரலாக இங்கே ஓடுறது வந்து கடலை மிட்டாய் வந்து கல்யாணத்துக்காக தராங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாக மூவ் ஆகுது. ஸோ அது மாதிரியும் பண்ணுறாங்க. ஓகே சார். சார், இதில் கடலை மிட்டாய் வெறும் கடலை மிட்டாய் மட்டும்தான் இருக்குமா, இல்லை எல்லாம் மிக்ஸ்? இல்லை எல்லாமே மிக்ஸ்டு தான், மிக்ஸ்டு தான். நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி வேணுனாலும் மிக்ஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 360 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 360 கவர் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தருவோம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வெறும் கடலை மிட்டாய் மட்டும் இருந்தால் போதும் இந்த பாக்ஸில், அது மாதிரி பேக் பண்ணிக்கோங்க, இல்லை எள்ளு மிட்டாய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி. ஜென்ரலாக வந்து சிங்கிள் ப்ராடக்ட் யாரும் போக மாட்டாங்க, ஒரு 4-5 வெரைட்டி போவாங்க. ஸோ ஜென்ரலாக இருக்கிறதே நம்ம பேசிக் 360 வெரைட்டி தான், ஒரு 5-6 வெரைட்டி சேர்ந்துருக்கும். இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதன்படி நீங்கள் அதே தான் செஞ்சு தரலாம். ஓகே, சூப்பர் சார். சார், இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி நம்ம கடையில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வருங்காலத்தில் இந்த கடை மட்டும் இல்லாமல் இன்னும் பல கடைகள் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் டீம் சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிங்க. ஸோ பிஸ்னஸ் யுகம் சேனல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸு, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி கடைகளுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஈவன் இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸும் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு போக முடியுங்கிறதுக்கான இது தான். ஸோ ஈவன் பீஸா பர்கர் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸும் போகலாம். ஸோ வி ஹவ் ட்ரைட் அவர் இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் யோகம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்துட்ருக்க நேயர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நம்ம கடலை மிட்டாய் அந்த ஷாப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாஷா.